வெல்கம் டு விஸ்வதிக் ஸ்டோரி. ஒரு வீட்டில் சோமன் ஒரு பையன் வாழ்ந்து வந்தானா. அதுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அவன் வீட்டில் எப்பொழுதும் எலி தொல்லைகள் இருக்குமா. அவனோட கிச்சனில், ஹாலில், எல்லா இடத்துலையும் எலி இருக்குமா. அவன் என்ன சாப்பாடு வாங்கி வச்சாலும் அந்த எலியே சாப்பிட்டுட்டு போயிடுவான். பீஸா, பர்கர், சாண்ட்விச் எல்லாமே அந்த எலி சாப்பிட்ருவான். இந்த எலிக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு அவன் ஒரு பூனை வளர்க்கலாம் நினைச்சானா. அதனால வீட்டுக்கு ஒரு பூனையை கூப்பிட்டு வந்தானா. அந்த பூனையை அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்குமா. ஆனால் எலித்தொழிலிருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குமா அந்த பூனை. அந்த பூனை வீட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி வந்துச்சான். எங்கேயாவது எலி கிடைக்குதா, நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு. அப்போ பூனையோட வருகையை தெரிஞ்ச எலிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு எலி, அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எலிகளும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. ஆனா ஒரு எலி மட்டும், இங்க வீட்டுல இருக்கிற பூனையோட நான் நண்பனாகி இங்க கிடைக்கிற எல்லா தின்பண்டங்களையும் நான் அனுபவிப்பேன், ஏன்னா இங்கே கிடைக்கிற மாதிரி தின்பண்டங்கள் வெளியே கிடைக்காது அப்படின்னு அந்த பூனை கிட்டேயே போய் பேசுறதுக்காக போகுது. அப்போ எலி சொல்லுது, எப்பயோ கிடைக்க போற சாப்பாடுக்காக இப்ப கிடைச்ச இதையே நான் வீணாக்க விரும்பல. இப்பயோ நீ நான் கடிச்சு திங்க போறேன். ஹா ஹா ஹா.